உங்க பேரு, எந்த ஊர்ல இருக்க மாடு, உங்க மாட்டு பேரு, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் பேரு வெங்கடேஷ். அங்க பாரு. என் பேரு வெங்கடேஷ். எங்க மாட்டு பேரு இது கொப்பரி. இது வந்து கிரைண்டர்னு வச்சிருக்கிறேங்க. மல்லானூர் வெற்றிவேல்ராணி சொல்லுங்க. மல்லானூர் வெற்றிவேல்ன்றது நாம் எருதுக்கட்டில் விடும்போது அந்த பேர் சொல்லி விடுறோங்க. மிச்சம் வந்து எல்லாமே நல்லா வளர்த்துங்க, நல்லா இது பண்ணி நிற்கிறேன். இல்லை ராவதெல்லாம் ஒரு இதுக்காக வச்சு நிற்கிறது தான். குமாரி இருதுன்றது ஒரு இதுக்காக வச்சு நிற்கிறது தான். என்ன செலவு தான் நிறைய ஆகிருக்கும் மாமூல. அதாவது இப்போதுக்கு வச்சு நிற்கிறது ஒரு 5 வருஷமாக இருந்து வச்சு நிற்குது. ஆரம்பத்துலேருந்து மாட்டுக்கு வச்சு நின்றுங்க, அதெல்லாம் விட்டு நிற்குங்க. அது வந்து அவ்வளோ பிரேமிஸ் இல்லை. இப்போ வந்து நிறைய பிரேமிஸாக இருக்குது. ஏன்னா ஒரு இதுக்காக வச்சுன்னு விடுறதுக்காக இதிலெல்லாம் ஒன்று சம்பாரிச்சு ஒன்று இது பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. மாடு வைக்கணும். அங்கே மைக்கு பாரு, கேமராவை பாரு, கேமராவை பாரு. இப்போ வெற்றிவேல் ராணி குரூப் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கீங்களா? யார் வச்சாங்க அந்த பேர்? வெற்றிவேல் ராணி குரூப் பண்ணி வச்சது அது என் பையன். அவங்கள ஒரு 5 பேர் பாட்னர் பாட்னர் அவங்கெல்லாம் பாட்னர் சேர்ந்து வச்சுருக்கிறாங்க அந்த பேர். உங்கள் மாடு எந்தெந்த ஊரில் போய் ப்ரைஸ் வச்சுருக்கு? அது நிறைய ஊரில் அடிச்சிருக்கு. அந்த ஊர் பேருக்கெல்லாம் எனக்கு சரியாக. உங்கள் பேர் உங்கள் மாட்டில் எப்படி சொல்லுங்கள். என் பேர் தினேஷ் பாபு. என் மாட்டு பேர் மல்லானூர் குரூப். இந்த மாடு போன வருஷம் வாங்கினோம். கட்டுப்படுத்தல சிறப்பாக நல்ல ப்ரைஸு. இப்போ தலைவர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அடித்து ஒரு 6 தெருவில் ஒரு பல்லு போட்டு நிற்க வச்சுட்டோம். அது புதுசாக வாங்கினோம். கர்நாடகாவில் வாங்கினு வச்சு அதை வாங்கிட்டு வந்து இங்கே அண்ணு இப்போ எங்கே விடல. 2 வருஷம்தான் விடணும். எருதுக்கத்தில் உங்கள் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் ஏன்னா நிறைய மாடு வாங்கிட்டுருக்கீங்க கேள்வி பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களுடைய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நான் 12 வயசுலேருந்து எருதுக்கட்டு ஃபீல்டுக்குறேன்னா. வா சூப்பர். சின்ன வயசுலேருந்து 12 வயசுலேருந்து எருதுக்கட்டு ஃபீல்டுக்குறேன். அப்போ வந்து மாடு ஊர் போக பீஸ் போட போக இப்படியே ஃபீல்டு அதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. நான் பண்ணுறது இப்போ மாட்டு தொழில் தான், மாட்டு வியாபாரம் தான். அதனால எனக்கு ரொம்ப ஃபீல்டு இதாகி போச்சு. அதனால் நம்ம விடுறதுக்கு போய் போய் சர்வீஸ் ஆகி நாம் சொன்னமாக மாடு வச்சு ப்ரைஸ் அடிக்க நாம் அப்போ மாடு வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கூட்டாளி ஒரு பேர் இருந்தால் பேர் சேர்ந்துட்டேன். மாடு வச்சு எல்லாருக்கும் மாடு விற்கிறோம், ப்ரைஸ் அடிச்சு மாடு விற்கிறோம், வாங்குகிறோம். ரன்னிங் பார்த்து நம்மக்கிட்ட மாடு வாங்கி போகிறோங்கிறாங்க. நாங்களும் நல்ல வரைக்கும் வாங்க நல்ல வரைக்கும் விற்கிறோம். இது மாதிரி தானே. இப்போதைக்கு உங்களுக்கு நல்ல பேர் மாடுனா எந்த மாடு கொடுப்போம்? இப்போதைக்கு பேர் எடுத்துக்கிட்ட மாடுனா மல்லானூர் வெற்றிவேல் ராணின்னு ஒரு மாடு, வெள்ளை மாடு வச்சுருந்த பொட்டை மாடு. அது வாணிப்படி கொடுத்து வாணிப்படிலேருந்து நம்ம ஊர் பார்க்க ஜம்பனூருக்கே வந்துட்டு இருக்குது. அந்த வெற்றிவேல் ராணின்ற மாதிரி எங்களுக்கு ரொம்ப சிறப்பான பேர் எடுத்துக்கிடுச்சு. போட 5 நாள் போடுவோம், 5 நாள் 5 குள்ளே தான் ப்ரைஸ் அடிக்கும். டாப் 2வது 3வது இப்படி தான் அடிக்கும். நல்ல சிறப்பான பேர் எடுத்து கொடுத்த மாடு அது ஒரு மாடு. 2வது பட் எருதுன்னு ஒரு எருது வச்சுருந்தோம், அது ஒன்று எடுத்து கொடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கண்ணுக்குட்டி இவங்க கூட ரீசெண்டாக தெரியும், கவுண்டி தெருவில் கும்மனூரில் 2வது பார்த்தாலும் 5 குள்ளே ப்ரைஸ் 5 கண்ணுக்குட்டி நல்ல பேர் எடுத்து கொடுச்சு. அப்புறம் இதையும் எடுத்து கொடுச்சு. அதனால் பல்லு போட்டதுனால நிறுத்திட்டோம். வர்ற எல்லா மாடுமே நாங்கள் வாங்குறக்கூடிய எல்லா ஒரு மாடுமே தெருவில் போய் செலெக்ஷன் பண்ணி இல்லை பண்டிகையில் போய் செலெக்ஷன் பண்ணி இந்த மாடு எங்களுக்கு கீழே ப்ரைஸுக்கு ஆகுன்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த மாட்டை கொண்டு வந்து விடுவோம். இல்லைன்னா சந்தியில் ஓடலைன்னா சந்தியில் எடுத்து போய் விட்டு போடுவோங்க. அதுதான் எங்களுடைய இது. எந்த ஒரு மாடுமே சிறப்பான மாடு தான் வாங்குவோம். இன்றைக்கி இல்லை, இன்னும் 6 மாதம் பொறுத்தானா கூட வெயிட் பண்ணினா கூட சிறப்பான மாடு வாங்கி வந்து விட்டு ப்ரைஸ் அடித்து சேல் பண்ணுறது தான் எங்கள் வேலை. 2022 நீ நிறைய காலத்தில் கலந்துட்டு இருப்பீங்க. பிடிச்ச காலம்னா எந்த தெருவு சொல்ல போகிறீங்க? எங்களுக்கு பிடிச்ச காலம்னா ஃபஸ்ட்டு வெள்ளைக்கூட்டை விட்டோம். வெள்ளைக்கூட்டை சிறப்பான ப்ரைஸ் அடித்து கொடுத்து பெரிய இடத்துக்கு வித்துட்டோம். அந்த இடத்து நல்ல ப்ரைஸ் வாங்கி கொடுத்தோம் எங்களுக்கு. அந்த காலம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், வெள்ளைக்கூட்டை காலம். 2022 கியூ அந்த உடுற முறையெல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆனால் பரவாயில்லண்ணா, இந்த வருஷம் அட்டி போட்டு மாடு விட்டதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. முன்னெல்லாம் கியூவில் முன்னாடிஸும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். இந்த விஷயம் ரொம்ப பரவாயில்ல. அட்டி போட்டு மாடு விட்டதுனால ஓரளவுக்கு எங்களுக்கு எந்த சிரமமும் தெரியல. இப்போ 2023 இந்த சேஞ்சஸ் பண்ணால் ஒன்றா சிறப்பாக நடத்தலாம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆனால் 2023 சேஞ்சஸ் பண்ணோன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு அட்டை கொடுத்து 2 ரவுண்டு 3 ரவுண்டு மாடு விட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். மாடு ஒரு 250 அட்டை 200 அட்டை கொடுத்து 2 ரவுண்டு 3 ரவுண்டு மாடு விட்டா எல்லா மாடுமே சிறந்த மாடாக வரும். இதுதான் எங்களுக்கு 2023 ஒரு பெஸ்ட்டு. இது தான் இப்போ 2023 நீங்கள் எத்தனை கால் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க? ஆனால் எங்கக்கிட்ட டோட்டலாக 6 மாடு இருக்குது. 3 மாடு மெயின் மாடாக இருக்குது. இது ஒன்று இன்னொன்று இன்னொன்று ஒன்று இருக்குது.
இதுவும் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி தெருவு போகிற கண்ணுக்குட்டிங்க. அது கண்ணுக்குட்டி தெரு ரீசெண்டாக நின்னதுனால அது இப்போ பெரிய மாடு மூணு மாடு இருக்குண்ணா. இப்போ என்னென்ன தீவனம் கொடுத்துட்ருக்கீங்க இதுக்கு? என்ன தீவனம்னா பூசா போட்டு இந்த கேவுரு ராகி மாவு உளுவுளு எல்லாம் மிஷினுக்கு போட்டு வந்து கூழ் காய்ச்சி காலையில் சாயந்தரம் ரெண்டு டைம் வைக்குவோங்க. பருத்தி கொட்ட புண்ணாக்கு எல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வைக்கும். தவிடு எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு தான் கொடுக்குவோங்க. சித்தூர் டிஸ்ட்ரிக்கு குப்பம் மண்டலம் வேப்பூர் மிட்டுப்பள்ளி வில்லேஜ் மல்லானூர்லேருந்து வந்தால் ஒரு கிலோமீட்ரு, இல்லை வேப்பூரில் ஆவலாந்தேட்லேருந்து வந்தாலும் நம்ம ஊர் ஒரு கிலோமீட்டர் தானே அந்த லொக்கேஷனு. இங்கே வரலாம், மாடு ப்ரைஸ் வச்சு மாடு கொடுக்குறோம், கண்ணுக்குட்டி கொடுக்குறோம், உங்களுக்கு பிடிச்சா வாங்கலாம். அரிசி சேவது கம்பு கோதுமை கோதுமை பருத்தி கொட்டை பருத்தி கொட்டை எல்லாம் வேக வச்சு. சிவப்பா எந்த ஊரு? வேப்பூர். வேப்பூரா? மாடுங்க எருதுக்கட்டையை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நாங்கள் இப்போ ஒரு அஞ்சாறு வருஷம்தான் செய்கிறீங்க. நாங்கள் ஏதோ பசங்களை இஷ்டன்னு ஏ வாங்கடா ஏதோ ஒரு தொழில் செய்யலான்னு தான் செய்துன்னு இருக்குறேங்க. சதீஷ். வெற்றிவேல் ராணி குரூப்ஸ் கூட எப்படி போயிட்டு இருக்கீங்க? மாடு ஒரு மூணு வருஷம்லேருந்து போயிட்டு. மூணு வருஷம் எதுவுமே பாருதில்லை, எதுவுமே பண்ணுறதில்லை. பிடிச்சும் கல்யாணம் இருந்தா அது எனக்கு குஷி. நான் இல்லைன்னா மாடு போகிறதில்ல அவர். ஏன்னா வந்து அங்கே தான் அது மாதிரி. உனக்கு பிடிச்ச தெருவு எது? கணிக்கா வெள்ளக்குண்டம். வெள்ளக்குட்டில் சிறுப்பாக வச்சாங்க. ஆனால் மெயின் மாடெல்லாம் ரெண்டாட்டா டபாசி இருந்தாங்க. அது மாதிரி எல்லாம் சின்ன தெருவு எல்லாத்துக்கு ஒரே ஒரு மாடு ஓடணும்.